வணக்கம், இது உங்கள் தினகதிர். திங்கட்கிழமையன்று அமைக்கப்பட்ட கட்சியின் ஒருங்கிணைப்பு குழுவுடனான தனது முதல் கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் 5 பேர் கொண்ட குழுவை மாநிலம் முழுவதும் விரிவாக பார்வையிடுமாறு உத்தரவிட்டார். ஆதாரங்களின்படி தற்போதைய மற்றும் முன்னாள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மூத்த பணியாளர்களுடன் ஈடுபடுவதே குறிக்கோள். இந்த மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தின் நோக்கம் கட்சியின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்த அடித்தள அளவிலான கருத்துக்களை சேகரிப்பதாகும். அரசியல் நிலப்பரப்பில் கட்சியின் நிலையை மேம்படுத்துவதற்கும் எதிர்கால தேர்தல் போட்டிகளில் அதன் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் தேவையான மாற்றங்களை அடையாளம் காணும் பணி இந்த குழுவிற்கு உள்ளது. ஸ்டாலின் சனிக்கிழமை அறிவித்த குழு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் கட்சி அமைப்பை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் கே.என். நேரு, வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், கட்சியின் அமைப்பு செயலாளர் பாரதி ஆகியோர் உறுப்பினர்களாக உள்ளனர். திங்கட்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் 23 பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி விரிவான கருத்துக்களை சேகரிப்பதன் முக்கியத்துவத்தை ஸ்டாலின் வலியுறுத்தினார். குழுவின் செயல்பாடுகள் குறித்த விரிவான அட்டவணையை தயாரிக்குமாறு அவர் அறிவுறுத்தினார். கூடுதலாக ஒவ்வொரு பிராந்தியத்திலும் கூட்டணி கட்சிகளின் பலத்தை மதிப்பிட வேண்டியதன் அவசியத்தை ஸ்டாலின் எடுத்துரைத்தார். அரசியல் நிலப்பரப்பின் முழுமையான மதிப்பீட்டை உறுதி செய்தார். வரவிருக்கும் தேர்தலுக்கு கட்சி தயாராகி வரும் நிலையில் மூலோபாய திட்டமிடல் மற்றும் கூட்டணியை கட்டி எழுப்புவதற்கு இந்த மதிப்பீடு முக்கியமானது. இது உங்கள் தினகதிர். நன்றி.